Mason TV YouTube channel. கொந்தளிக்கிறது கோவிட். இன்று 6,075 பேர் பாதிப்பு. மலேசியாவில் கடந்த இரு வாரங்களாக 1,000-க்கும் அதிகமானோர் கோவிட் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இன்று புதிதாக 6,075 பேர் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்லாங்கூரில் மட்டும் 2,251 பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. தினசரி பாதிப்புகள் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பெரும் பீதி ஏற்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு 110 சுவாச கருவிகளை அனுப்பியது மைக்கா. கோவிட் தொற்று பரவலால் அதிகளவில் பாதிக்கப்பட்டு வரும் தமிழகத்திற்கு உதவிக்கரம் நீட்டும் வண்ணம் மைக்கா 110 சுவாச கருவிகளை அந்நாட்டிற்கு அனுப்பியுள்ளது. தமிழகத்தின் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தொடங்கியிருக்கும் கொரோனா நிவாரண நிதி திட்டத்திற்கும் மைக்கா உதவவிருப்பதாக இன்று மைக்கா தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அதன் தேசிய தலைவர் தான்ஷி எஸ் விக்னேஸ்வரன் கூறினார். தமிழக மக்கள் நம் தொப்புள் கொடி உறவுகளாவர். மலேசிய இந்தியர்கள் அவர்களுக்கு உதவுவதும் இங்குள்ளவர்களுக்கு பிரச்சினை என்றால் அவர்கள் குரல் கொடுப்பதும் காலங்காலமாக இருந்து வரும் வரலாறுகள் என கட்சியின் தேசிய துணைத் தலைவரும் மனிதவள அமைச்சருமான டத்து ஸ்ரீ எம் சரவணன் கூறினார். ஒரு 65,000 உணவு பட்டணம் கொடுத்துருக்குறோம். 65,000 மிட்ரா விட்டு சேர்க்காம, மிட்ரா விட்டு தனி. ஸோ இப்போ இருக்க இன்னும் வர காலகட்டத்தில் இப்போ இந்த கோவிட் பிரச்சனை என்ன ஏறிக்கிட்டு போட்டு ஸ்லாங்கூரில் நம்ம வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பொதுவாக இருக்கிற தமிழர்களோட பிரச்சனைக்கு அவங்களுக்கு உணவு பொட்டலும் வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இதுக்கெல்லாமே நிச்சயமாக மயக்கம் முன் வந்து உதவி செய்யணுன்னு இந்த இடத்துல குறை கடன்பட்டுருக்குறோம். மாண்புமிகு டத்து ஸ்ரீ சரவணன் அவர்கள் அமைச்சர் அவர்களில் எப்படி எப்படி இந்த இது பாதிக்குது, அதுக்கு எப்படி எப்படி நம்ம வேலை செய்யணும், அதுவும் குறிப்பாக இந்தியர்கள் மட்டுமில்லை, அவர் ஒரு அமைச்சராக இருக்கமில்ல பொதுவாக பார்க்குறது. ஆனால் அதில் உள்ள ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து மாய்க்கா இந்தியர்களுக்குள்ள எப்படி எப்படி வேலை செய்யணும், எந்தெந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்தெந்த இடத்துல உணவு கூட நம்மளுக்கு அவங்க வேலை செய்ய முடியாமல் அவங்க சமைக்க முடியாத சூழ்நிலை கூட உணவு கூட நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு உறவு தொப்புள் உறவு தமிழ்நாட்டில் இருந்து. ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மற்ற இனத்தவர்களுக்குலாம் நம்ம பிரச்சனை வந்தால் நம்ம குரல் கொடுக்குறோம், அவங்களுக்கு உதவி செய்கிறோம். இந்த இதில் நாளைக்கு நம்மளுக்கு நல்லது கெட்டதுன்னு இங்கே நடக்க போகும்போது அப்படியே ஒரு குரல் ஏற்பக்கூடிய ஒரே நாடு அது தமிழ்நாடாக தான் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது முதல் குரல் கொடுக்கறது மட்டும் இல்லை, முதல் உதவி செய்கிறதும் இங்குள்ள இருக்கிறது தமிழர்களோட கடமை. ஸோ அந்த கடமை எவ்வளோ சுமையாக இருந்தாலும் அந்த கடமை ஒரு அளவுக்கு செய்யலைன்னா நாளைக்கு நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு குரல் கொடுக்க ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. ஸோ உங்கள் பேர் புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்பாங்க, மாய்க்காக்காரங்க ஏன் ஊரில் உள்ளவங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு. எல்லாம் ஒரு காலகட்டத்தில் ஊர்லேருந்து வந்தவங்க தான். சரவணன் போலீஸ் புகார், சோலமன் மீது விசாரணை. தொழிலாளர்கள் தங்கும் வசதி சட்டம் 446 தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டதால் NUBE எனப்படும் வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் ஜே சோலமன் மீது மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் போலீஸ் புகார் செய்துள்ளார். இந்த விவகாரத்தில் தமது தரப்புக்கு எதிராக அவதூறு பரப்பியதுடன் மக்கள் மத்தியில் குழப்பம் விளைவிப்பதாக தொழிற்சங்கவாதியான சோலமன் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச தொழிலாளர்களின் வீட்டு வசதி ஒழுங்குமுறை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதன் தொடர்பில் தாம் வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் போலீஸ் புகார் செய்யப்பட்டது. தொழிலாளர்கள் சங்கங்களை அச்சுறுத்தும் தந்திரமாகும் என சோலமன் சாடியுள்ளார். தொழிலாளர்கள் நலன் கருதி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் போலீஸ் புகார் செய்வது நியாயமற்றதாகும். தொழிலாளர்கள் வீட்டு வசதி குறைந்தபட்ச தரநிலைகள் 1990 சட்டம் 446 இணங்க முதலாளிகளுக்கு போதுமான நேரம் வழங்கப்பட்டிருப்பதை அமைச்சர் கணக்கில் எடுத்துக்கொள்ள தவறியதை NUBE சுட்டிக்காட்டியதாக சோலமன் தெளிவுபடுத்தினார். போலீஸ் புகார் செய்வதற்கு முன்னர் சரவணன் அல்லது அவரது அதிகாரிகள் தங்களை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அண்மைய காலமாக பணியிடங்களில் ஏற்பட்டு வரும் கோவிட் தொற்று கிளஸ்டர்களை கருத்தில் கொண்டு தொழிலாளர்கள் தொடர்பான பிரச்சினைகளை கொண்டு வருவதற்கு தொழிற்சங்கங்களுக்கு உரிமை உண்டு. நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையினால் தொழிலாளர்கள் ஏற்கனவே பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்கி வரும் வேளையில் தொழிற்சங்கங்களில் கோரிக்கைகளுக்கும் அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டுமே தவிர போலீசில் புகார் செய்யக்கூடாது என்றும் சோலமன் கேட்டுக்கொண்டார்.
இணைய சூதாட்டம் செராஸில் 8 பேர் கைது. கோலாலம்பூர் செராஸ் வட்டாரத்தில் அமைந்துள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் மேற்கொள்ளப்பட்டு வந்த இணைய சூதாட்ட நடவடிக்கையை போலீசார் முறியடித்துள்ளனர். நேற்று பிற்பகல் 3 மணியளவில் சம்பந்தப்பட்ட வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் உள்நாட்டைச் சேர்ந்த 6 சீன ஆடவர்களும் 2 சீன பெண்களும் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு பிரிவின் தலைவர் SAC சைஃபுல் அன்வார் யூசுப் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 10 மடிக்கணினிகள், 18 கைபேசிகள், இணைய தொடர்பு கருவிகள் உள்ளிட்ட 60,000 வெள்ளி பெறுமானமுள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இக்கும்பல் கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி மக்கள் மத்தியில் இணைய சூதாட்டத்தை விளம்பரப்படுத்தி வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைவரும் மேல் விசாரணைக்காக இன்று தொடங்கி தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக SAC சைஃபுல் அன்வார் கூறினார். சீனர்கள் மத்தியில் கோவிட் தொற்று அதிகம் பரவியுள்ளது. PKP அமல்படுத்தப்படுவதற்கு முன்பாக கடைகளில் அமர்ந்து உணவருந்த அரசாங்கம் அனுமதி அளித்திருந்த போது சீனர்கள் மத்தியில் கோவிட் தொற்று அதிகம் பரவியுள்ளது. காரணம், சீனர்கள் கூட்டம் கூட்டமாக கடைகளில் அமர்ந்து உணவருந்தும் போது முகக்கவசம் அணிவதில்லை, கூடல் இடைவெளியை கடைபிடிப்பதில்லை என பலாகோங் DAP-இன் கிருமி நாசினி திரவம் தெளிப்பு நடவடிக்கையின் தலைவர் லீ கைமிங் தெரிவித்தார். தமது தரப்பு பெறும் தகவல்கள் அனைத்தும் சீனர்களை தொடர்பு படுத்திய பாதிப்புகளாகத்தான் இருக்கின்றன. குறிப்பாக கடைகளில் அமர்ந்து உணவருந்தியதால் தொற்று ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. ஆனால் நிலைமை இன்னும் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. PKP 3.0 அமல்படுத்தப்பட்ட பின்னர் கடைகளில் அமர்ந்து உணவருந்த தடை விதிக்கப்பட்டதால் அவர்கள் மத்தியில் பாதிப்பு எண்ணிக்கை குறைந்துள்ளதை லீ கைமிங் சுட்டிக்காட்டினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.